வெல்கம் டு நிசா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் பாயசம் தாங்க. நம்ம எப்படி செய்யணும் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஸ்டவ்ல பாத்திரத்தை வச்சு நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் முந்திரி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனில் வறுத்துருச்சு. இப்போ வந்து இந்த திராட்சையை போட்டு வறுத்துக்கலாம். இவை ரெண்டுமே நல்லா பாதியை வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ சாரப்பருப்பை சேர்த்து ஒன்றா வறுத்துடலாம். நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு வறுத்துடணுங்க, இல்லாட்டா நமக்கு வந்து உலர் திராட்சை வந்து கருகிரும். அதனால் ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு தாங்க உலர் திராட்சையை போடணும். நல்லா வறுப்பட்டுருச்சு, ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட் எடுத்து வச்சாச்சுங்க. நெய் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம சேமியாவை வறுத்துக்கிற போகிறோம். சேமியா போட்டு நல்லா வறுத்துடலாம். சேமியா வறுத்துறாங்க பாயசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேமியா நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ வந்து நான் தேங்காய் பால் வந்து செகண்ட் பாலில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சேமியா நல்லா வேக விடலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. நல்லா கொதி வரட்டும், சேமியா வந்து குக் ஆகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்கும் பார்க்கலாம். இங்கே பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த டீஸ்பூனில் வந்து நான் 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் எவ்வளோ உங்கள் தேவைக்களவு நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மிளகாய் கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு ஏலக்காய் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம பாதி சேர்த்துட்டு பாதி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாக தாங்க சேர்ப்பேன். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சாப்பிடும்போது வந்து வாயில் படணும், அப்போ தான் அது ரொம்ப பிடிக்கும். அது எப்பயுமே நான் அதிகமாக தான் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ப்பேன். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஸ்வீட்டு உப்பு சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். சிட்டி உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்த பிறகு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. தேங்காய் பால் பாயசம் தண்ணியாக தாங்க இருக்கும். நீங்கள் வேணுண்டா மைதா மாவு 1 டீஸ்பூன் கலந்து விட்டுக்கலாம். நான் எதுவும் மிக்ஸ் பண்ணல, இந்த வெறும் தேங்காய் பால் மட்டும் தாங்க ஊற்ற போகிறேன். அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றினோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூப்பராக தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஊற்றியாச்சுங்க. அது மேலே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.